Meenakshi Faculty of Allied Health Science, admissions open for BSc Technology courses. Apply now. தஞ்சாவூர் பெரிய கோவில் ராஜராஜ சோழனோட தாத்தா கட்டின கோவில். இந்த கோவில் இறைவனோட திருமேனியில் கல்வெட்டு இருக்குது அப்படின்னாக்கா இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயம் மட்டும்தான். நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே வந்து சிவபெருமான் சோதிப்பாறை எழுதி என்ன வரைக்கும் கை விட்டதே கிடையாது. சிவனோட திருமேனியில் வந்து நம்ம மாலை போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து சிவனோட திருமேனியில் வந்து சனிப்பிரதோஷத்து அன்னைக்கு இரவு வந்து சட்டையை உரிச்சு வச்சுட்டு போயிருந்துச்சு. இந்த ராஜநாகத்தோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5-8 நீளம் உள்ள ராஜநாகம் இந்த ஆலயத்தினுடைய சர்ப்பமாக இருக்குது. எனக்கு வந்து எப்பப்போ மன கஷ்டமாக இருக்கோ எங்கள் அம்மாட்ட சொல்கிறனோ இல்லையோ உடனே உடையாந்து இந்த சிவன்கிட்ட சொல்லிடுவேன். பெண் குழந்தை வேணும்னு ரொம்ப விரும்பி நான் வேண்டிக்கிட்டேன். 8 வருஷம் கழித்து எனக்கு ஒரு பெண் பிறந்தது. என் பசங்களுக்கு நான் கும்பிட்டு இதில் தான் காது குத்துனேன். உடம்பு சிலுக்கும், ஆனால் அந்த இடத்துக்கிட்ட நானும் தைரியமாக விளக்கு போடுவேன். என்னோட மூச்சு காற்றுல வாயிலேருந்து நான் சுவாசித்ததை விட சிவபெருமானே சிவபெருமானே இதை தான் நான் அதை தான் சொல்லிகிட்டே இருந்தேன். சிவபெருமான் எங்களுக்கு துணையாக இருந்து எப்பொழுதும் வழிநடத்துவார். கோவில் பாவமான மனிதர்களும் பாவம் செய்த மனிதர்களும் போய் நிற்கிற இடம். பக்தி இருக்கிறவங்க பற்றி கொள்ளும் முதல் நம்பிக்கை, கஷ்டப்படும் எளிய மனிதர்களின் கடைசி நம்பிக்கை கடவுள்தான். அண்ணன் தம்பி அப்பா அம்மா கிட்ட பேசாத விஷயத்த பிள்ளையார்கிட்ட பேசுகிற அக்காக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஊரே தங்களை பார்த்து நடுங்கினாலும் அம்மனுக்கு பயந்து நடக்கிற அண்ணன்கள் பலர் இருக்காங்க. ஒவ்வொரு மனசுக்கும் தங்களோட பாரத்தை சேர்ந்து சுமக்கிற ஒரு துணை தேவைப்படுது, இறக்கி வைக்க இடம் தேவைப்படுது. பலருக்கும் அது கோவிலாகத்தான் இருக்குது. அப்படி நம்ம ஊரில் நம்ம மனசுக்கு நெருக்கமான குட்டி குட்டி கோவில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கோவில் அவங்களுக்கு ஏன் முக்கியமானதுன்னு பக்தர்கள் சொல்கிற கதையை கேட்க போகிறோம். கோவில் கதைகள். நமச்சிவாயா வாழ்க, நாதந்தாள் வாழ்க. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுக்கா வாழ்க்கை புத்தகலூர் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் பரமேஸ்வரி உடனாய பரமசுந்தரர் ஆலயத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த காணொலி பார்க்க போகிறோம். இந்த ஆலயமானது இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுவோம். இந்த ஆலயத்தை இந்த சிவனை நான் வழிபடுறதுக்கு காரணம் என்ன, அவர் என்கிட்ட எப்படி வந்தார் அப்படிங்கிறத முதல்ல தெரிவிக்கிறேன். ஒரு நாள் மாலை வேளையில் இந்த ஆலயத்தின் வழியாக நான் செல்லும் பொழுது இந்த ஆலயம் முற்றிலும் சிதலமடைந்து காற்றுக்கருவேல முள்ளால் வந்து சூழப்பட்டு அந்த காற்றுக்கருவேல முள் வந்து அந்த சிவனோட மேனியில் வந்து ஒவ்வொரு முறையும் காத்தடிக்கும் போது அவரோட மேனியில் வந்து அந்த முள் வந்து பட்டுச்சு. அந்த பட்டதை பார்க்குறப்ப என் மேலே பட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அந்த உணர்வு ஏற்பட்டதோட விளைவாக வந்து அந்த சிவனுக்கு சின்னதாக ஒரு கீர்த்து கொட்டகை போட்டு வழிபாட்டை துவங்கினேன். வழிபாட துவங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாடுகள் நடைமுறைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பிரதோஷ வழிபாடுகள் கொண்டுகிட்டு வந்தோம் ஆலயத்துக்கு. சென்னை டி நகரில் உள்ள மகாலட்சுமி அம்மா அவங்க வந்து இந்த பகுதிக்கு வர்றப்ப அவங்கள அழைச்சிக்கிட்டு வந்து இந்த ஆலயத்தை காட்டினேன். இந்த ஆலயத்தை காட்டுறப்ப அவங்க இந்த ஆலயத்தை வந்து 2012 கும்பாபிஷேகம் செஞ்சு எங்களுக்கு கொடுத்தாங்க எங்கள் கிராமத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப ரொம்ப விமர்சையாக நடந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் 7 ஆதீனங்கள் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. தஞ்சாவூர் பெரிய கோவில் ராஜராஜ சோழனோட தாத்தா கட்டின கோவில் இந்த கோவில். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆலயத்தில் ஒரு அற்புதமான கல்வெட்டு உள்ளது. இந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிபி 917 முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் அவர் ஆட்சிக்கு வந்த 10வது ஆண்டு இந்த நிலத்துக்கு தானமாக 2 மா நிலம் கொடுத்ததாகவும் அது வந்து விளக்கேற்றுறதுக்கு பயன்படுத்துறதுக்காகவும் மேலும் வந்து இந்த இறைவனோட பேர் வந்து பரமசுந்தரர் அமரசுந்தரர்னு 2 பேரில் விளங்கினதாகவும் அப்புறம் வந்து பார்த்தாக்கா இந்த ஊருக்கு பழைய பேர் வந்து திருப்புத்தகை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது 10வது பாம்பூர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. 10வது பாம்பூர் அப்படின்னாக்கா திருநாகேஸ்வரம் திருப்பாம்பரம் திருநாகை போன்ற ஆலயங்களுக்கெல்லாம் சென்று ராகுகேதுக்கு பரிகாரம் ஆகலை அப்படின்னாக்கா இந்த ஆலயத்துக்கு வந்தாக்கா வந்து சர்ப்பதோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது வந்து அந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தாக்கா கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தா பொதுவாக வந்து சுவற்றிலேயோ இல்லது வந்து தூண்லேயோ தான் வந்து உங்களுக்கு கல்வெட்டுகள் இருக்கும். அப்படி இல்லாத இறைவனோட திருமேனியில் கல்வெட்டு இருக்குது அப்படின்னாக்கா இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயம் மட்டும்தான். என்னுடைய கணவர் வந்து இறந்துட்டார். இறந்து உயிரே போயிட்டு உடனே நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகலை. சிவபெருமான்கிட்ட ஒடியாந்து அழுதேன், கத்துனேன், கதறினேன். என்னுடைய கணவருக்கு உயிர் வந்துட்டு அப்போது வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் அதுக்கப்புறம் அவங்க 3 வருஷம் இருந்திருக்காங்க. இருந்து வீடு கட்டி குடி போய் பேர பிள்ளைங்கள்லாம் பிறந்து பேர பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு
அதுக்கப்புறம் அவங்க 4 வருஷம் இருந்துட்டு இறந்து போனாங்க. எனக்கு இங்கே வந்து சாமி கும்பிட்றதுனால எனக்கு நன்மை நடக்குது. இந்த சிவபெருமானை நான் வழிபட்டு வர்றேன். நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே வந்து சிவபெருமான் சோதிப்பாறை எழுதி என்னை இன்ன வரைக்கும் கைவிட்டதே கிடையாது. அவர் நேரடியாக தெரிய மாட்டார். அவர் ஆலயத்தை வந்து காலையில் எந்திரிச்சதுமே எங்கள் வீட்டில் நானும் என் கணவர் என் பிள்ளை 3 பேருமே ஓம் நம சிவாயா அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னோட வாழ்நாளில் சிவனை நான் மறக்கவே கூடாது. ஏன்னா நான் தினந்தோறும் வந்து விளக்கு போடுவேன். எனக்கு வந்து எப்பப்போ மன கஷ்டமாக இருக்கோ எங்கள் அம்மாட்ட சொல்கிறனோ இல்லையோ உடனே உடையாந்து இந்த சிவன்கிட்ட சொல்லிடுவேன். அது நைட்டு 7:30 இருந்தாலும் சரி, நைட்டு 8 மணியாக இருந்தாலும் சரி, காலையிலேயே இருந்தாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் சரி. இந்த குரு பகவானுக்கு வந்து 11 வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வந்து விளக்கு போட்டிங்கன்னா நினச்சது நடக்கும். எங்கள் ஊரில் வந்து இந்த சிவனோட ஆலயம் வந்து தெரியாமலே இருக்குது நிறையா பேருக்கு. அதனால் இந்த யூடியூப் சேனலாக எல்லாருக்கும் தெரிஞ்சு நாங்கள் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணும். எங்கள் சிவபெருமானோட ஆலயம் நல்ல வெளி உலகம் வெளிநாடு வரைக்கும் பாப்புலராக ஆகணும் வணங்கி விரும்பி கேட்டுக்கிறது. துர்க்கையையும் வணங்கினாலும் ராகுகால நிலத்தில் நன்மைகள் உண்டு. அதேமாரி இந்த சர்ப்பம், இங்கே ராகுகேது தோஷத்துக்குள்ள சர்ப்பம் ஒன்று இங்கே இருக்குது. நான் எத்தனையோ முறை வந்து இந்த இடத்துல விளக்கு போடும்போது முகத்தை மேலே வச்சு பார்த்துருப்பேன், அப்படியே சர சர சரன்னு கீழே இறங்கிடும். என்னுடைய உடம்பு சிலுக்கும், ஆனால் அந்த இடத்துக்கிட்ட நானும் தைரியமாக விளக்கு போடுவேன். இங்கே வந்து ராஜநாகம் வந்து இந்த ஆலயத்தினுடைய சர்ப்பமாக இருக்குது. இந்த ராஜநாகத்தோட நீளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7.5-8 அடி நீளம் உள்ள ராஜநாகம் இந்த ஆலயத்தினுடைய சர்ப்பமாக இருக்குது. அந்த சர்ப்பம் வந்து பார்த்திங்கனாக்கா 2 ஆண்டுகளுக்கு முன்பு சனிப்பிரதோஷத்து அன்னைக்கு சிவனோட திருமணியில் வந்து நம்ம மாலை போட்டிருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து சிவனோட திருமணியில் வந்து சனிப்பிரதோஷத்து அன்னைக்கு இரவு வந்து சட்டையை உரித்து வச்சுட்டு போயிருந்துச்சு. அந்த சட்டை தான் வந்து இந்த பாம்பு சட்டை. இப்போ பொதுவாக வந்து பாம்பு சட்டை உரிச்சிச்சு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒன்று தலைபாகம் இருக்காது, இல்லாட்டினாக்கா வால்பாகம் இருக்காது. அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே அப்படியே முற்றிலும் முழுமையாக வந்து கண்ணிலேருந்து ஆரம்பித்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 7.5 அடி தூரமும் கொஞ்சம் கூட அசல் அலையாமல் அந்த வாளோட நுனி வரைக்கும் கரெக்டாக வந்து உரித்து இந்த சிவனோட திருமணியில் இது வச்சுருந்துச்சு. ஆனால் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன், உள் வாங்கிடும் டக்குன்னு உள்ளுக்குள்ளே இருக்கிறது மேலே தலை தெரியும், சரன்னு உள்ளே இறங்கி நான் என்னுடைய கண்ணாலே முழு உருவத்தையும் பார்த்துருக்கேன், அரை உருவத்தையும் பார்த்துருக்கேன். ஓம் நம சிவாயா வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நான் இந்த ஊருக்கு 20 வருஷமாக ஆகுது திருமணமாகி வந்து. இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து தொடர்ந்து இந்த சிவபெருமானை வணங்கிட்டு வர்றேன். எனக்கு வணங்கினதுனால நான் என்ன பயன் அடைஞ்சேங்கிறத சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. என் 2 தம்பிக்கும் ராகுகேது தோஷம் இருந்தது. இங்கே வேண்டிக்கிட்டு நல்ல விதமாக திருமணமாகி நல்ல விதமாக இருக்காங்க. நானும் சொந்தமாக வீடு கட்டி நல்ல விதமாக இருக்கிறேன். பிறகு எனக்கு அரசு வேலை கிடைக்கும் என்னோட நான் அந்த சிவபெருமானை ரொம்ப வேண்டிக்கிட்டேன். எனக்கு அரசு வேலை கிடச்சி கடந்த 10 வருடமாக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த சிவபெருமானை வணங்கி எல்லா அதே மாதிரி அருளும் பொருளும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து 17 வருஷம் ஆகுது இந்த ஊருக்கு. அதுலேருந்து சிவபெருமானை வந்து நான் வணங்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் சமயத்தில் வர முடியாது, வணங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து பெண் குழந்தை வேணும்னு ரொம்ப விரும்பி நான் வேண்டிக்கிட்டேன். 8 வருஷம் கழித்து எனக்கு ஒரு பெண் பிறந்தது. ஆதிகேசவன் அந்த மாதிரி இதில் ஆர்த்தின்னு பேர் வச்சோம். நல்லா படிக்கிறாப்புல 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னோடய கணவர் வந்து இப்போ இடையில ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்க கொரோனா சீசன் போது. அப்போ வந்து ஆஸ்பத்திரியில் நாங்கள் வந்து ஒரு 11-12 நாள் இருந்தோம். அப்போ இருந்தப்போ அப்படியே நல்லா இருப்பாங்க, பாத்ரூம் போவாங்க, திடீர்னு கீழே விழுந்து இறந்துருவாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் டெய்லியும் நடக்கும். எங்களை வீட்டுக்காரோட ஒரு பாத்ரூம் போகிற அளவுக்கு கூட அவங்களால ஏந்திரிச்சு போக முடியாது. மூச்சு திணறல் வந்து அந்த மாதிரி இருந்தது. அந்த சமயத்தில் நான் எப்படி அவ்வளோ கோழையாக இருப்பேன், ஒரு ரத்த இதை பார்த்தா ஒரு இதை பார்த்தா ஒரு டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி மயக்கமாகி என்ன அறிஞ்சு என்னோடய ஹெல்த் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி நான் மயங்கி விழுந்துருவேன். அந்த இடத்துல நான் ரொம்ப மன தைரியம் எனக்கு வந்து இந்த சிவபெருமான் தான் கொடுத்தாரு. என்னோட மூச்சு காற்றுல வாயிலேருந்து நான் சுவாசித்ததை விட சிவபெருமானே இதை தான் நான் என்னோட அது இருந்த அந்த 11 நாளும் அதை தான் சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்க எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ரிசப்ஷன் வந்து டாக்டர் வந்து என்னோடய கையிலே மெடிசன் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நாடையும் நான் வாங்க போகிறப்ப என்னோடய கையை நான் கழுவாமல் இருக்க முடியாது. நான் செல்ஃபோன்லேருந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு
எங்கள் வீட்டுக்காரங்க இதில் எடுத்து வச்சுட்டு அவங்கள்ட்ட போய் நிற்கும் போதெல்லாம் அவங்க வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் வச்சு இப்படி காட்டினா தரமாட்டேன், சீட்டில் இருந்தால் தான் தருவோன்னு. நான் அப்போல்லாம் சிவபெருமானே என்ன இப்படி சோதிக்கிற இப்படி சோதிக்கிறிய அப்படின்னு சொல்லிகிட்டே போய் அவங்கள்ட்ட இது பண்ணுவேன். ரெண்டாவது நட போகும்போது அவங்க அதை கொடுத்துருவாங்க, அந்த மெடிஷனு அந்த ஊசி இன்ஜெக்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க. அதை நான் அவங்களுக்கு கொண்டு போய் அவங்க வரப்போ நின்று கியூவில் நின்று அதை போட்டு அப்புறம் அழைச்சிட்டு வருவேன். அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து சிவபெருமான் எனக்கு என்னோடய தாலி பாக்கியத்தை காப்பாற்றி கொடுத்தாரு. அதனால் எங்கள் மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்கள் சிவபெருமானை மறக்கவே மாட்டோம் எந்த இதுலேயும். எங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவரை நினைத்து நாங்கள் வேண்டி அருள் புரிந்தால் அவர் நமக்கு நன்மையே செய்வார். ஆனால் எங்கள் வீட்டில் நடந்ததுக்கு நாங்கள் இவரை அவ்வளோ இதாக வேண்டி செஞ்சதுக்கு அவர் பலன் அளித்தார். அவ்வளவு அவ்வளவு அவ்வளவுக்கும் இந்த துண்ணூரை கொண்டு தான் நான் எங்கள் வீட்டுக்காரர் நான் துண்ணூரை பூசினேன். அதனால் எங்களுக்கு நல்லதே நடத்து கொடுத்தார் சிவபெருமான். அவரை என்றும் நாங்கள் மறக்கவே மாட்டோம். சிவபெருமான் எங்களுக்கு துணையாக இருந்து எப்பொழுதும் வழி நடத்துவார். எங்கள் ஊரும் செழிப்பாக இருக்குது. அடுத்தபடியாக அதுக்கப்புறம் இந்த போன வருடம் எங்கள் ஊரில் இது ஆலயத்தை இது வச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு மகமாயி கோயில், ஒரு பிள்ளையார், ஒரு கன்னியம்மன் கோயில், மூணு கோயிலும் கும்பாஷம் பண்ணி இதை வேண்டிக்கிட்டு தான் செஞ்சோம். அதுவும் நல்ல மாதிரியாக கும்பாஷம் பண்ணி எல்லாம் மூணு கிராமமும் சேர்ந்து செஞ்சோம். சிவன் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு உங்கள் வாழ்க்கைக்கு? என் வாழ்க்கைக்கு என் பசங்களுக்கு நான் கும்பிட்டுக்கிட்டு இதில் தாங்க காது குத்துனேன். காது குத்துனே எல்லாம் வேண்டிக்கிட்டு வீடு கட்டிக்கிட்டேன். வீடு கட்டியிருக்கேன். எனக்கு உடல்நலம் ரொம்ப சௌகரியமாக ஆரோக்கியமாக இருக்குங்க ஐயா. இந்த நந்தியம் பெருமான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் நந்தியும் இந்த புத்தகலூரில் இருக்கக்கூடிய நந்தியும் ஒரே மாதிரியான வேலைப்பாடுகளுடன் கூடியதாக இருக்கும். இது வந்து ராஜராஜ சோழனோட தாத்தா காலத்தில் கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறதுனால தஞ்சாவூர் கோயிலுக்கே இந்த நந்தியம் பெருமான் வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகவாதிகளோட கருத்தாக இருக்குது. அப்படி ஒரு பழமையான நந்தி. அந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நந்தியில் உள்ள என்னென்ன வேலைப்பாடுகள் இருக்கோ அத்தனை வேலைப்பாடுகளும் இந்த நந்தியம் பெருமான் மேலே இருக்கும். அதே சமயத்தில் அந்த முகபாவம் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தாக்கா அம்பாள், இங்கே உள்ள அம்பாள் வந்து சங்கு சக்கரத்தோடு இருப்பாங்க. அதற்கு மேலே வந்தோம் அப்படின்னாக்கா சிவபெருமான். நம்ம சிவபெருமான் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா ஆலயத்திலும் இருக்கக்கூடிய சிவலிங்கமானது. அடியில் உள்ள ஆவுடையார் வந்து வட்ட வடிவத்தில் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சதுர வடிவத்தில் ஆவுடையார் இருக்கும். இந்த சதுர வடிவத்தில் ஆவுடையார் இருக்கிறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராஜராஜ சோழன் காலத்துக்கு முந்தைய காலத்தில் உள்ள ஆலயங்கள் எல்லாமே சதுர வடிவத்தில் உள்ளதாகவும் ராஜராஜ சோழன் காலத்துக்கு பிந்தைய காலத்தில் உள்ள ஆலயங்கள் எல்லாமே வந்து வட்ட வடிவத்தில் உள்ளதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க.